அடிக்கடி ஒழுக்கச் சிக்கல்களை கண்டிப்பதும் நிர்வாகத்திடம் புகார் அளிப்பதுமாக செயல்பட்டு வந்த கண்காணிப்பாளர் ஒருவரை சக ஊழியர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜலன் அம்பாங் உத்தாமாவில் உள்ள தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இச்சம்பவத்தை தொடர்ந்து 24, 21 மற்றும் 16 வயதிலான 3 ஆடவர்கள் கைதாகியதாக அம்பாங் ஜயா மாவட்ட காவல்துறை தலைவரும் உதவி ஆணையருமான முகமது அசாம் இஸ்மாயில் தெரிவித்தார். அந்த கண்காணிப்பாளர் மீது ஏற்பட்ட அதிருப்தியில் தாக்கிய 21 வயது இளைஞரின் திட்டத்திற்கு மற்ற இருவரும் உதவியுள்ளனர். சிறுநீர் பரிசோதனையின் முடிவில் மூவருமே போதைப்பொருள் உட்கொள்பவர்கள் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது.